அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னும் உங்களிடம் பேச வேண்டும் என்ற விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் அஃசுஸ் ஸலாம் வாத்இமுத் தஆம் வஸல்லு வன்னா சுனியாம் என்ற ஹதீஸில் முதலாவது பகுதியில் அஃசுஸ் ஸலாம் என்ற தலைப்பில் பார்த்தோம். இன்னும் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், வாத்இமுத் தஆம் உணவளியுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகின்றோம். அன்பானவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்கள் செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், உணவளியுங்கள் என்று சொல்லி பல இடங்களில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இதன்படியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாள் கேட்கப்பட்டது, யார் ரசூலுல்லாஹ், சொர்க்கம் வாஜிபாவதற்கான ஒரு அமலை சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் மக்களுடன் நல்ல முறையில் பேசுவாரோ, அது மாத்திரமல்லாமல் தர்மம் செய்வது, உணவளிப்பது, இதை போன்ற அமல்களை எவருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்வாரோ, இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்குகின்றான் என்று சொன்னார்கள். அன்பானவர்களை, அது மாத்திரமல்லாமல் எவரொருவர் சதகாக்களை அதிகமாக்குவாரோ, இவருடைய இவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பை அல்லாஹ் கட்டாயமாக்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், எவரொருவர் ஆடை இல்லாத ஒருவருக்கு ஆடை அணிந்து வைப்பாரோ, இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஆடையை கொண்டு அணிவிக்குகின்றான். அது மாத்திரமல்லாமல் எவரொருவர் பசியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவளிக்குகின்றாரோ, இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் உணவை கொண்டு உணவளிக்குகின்றான். அன்பானவர்களே, நாங்கள் எங்களால் ஏழுமான சதக்காக்களை செய்வது, ஒரு மிஸ்கின் வந்து கேட்கிறாரண்டா, அவர் கேசாம அவருக்கு ஒன்றும் சொல்லாம நாங்கள் எங்களால் ஏழுமான ஒரு 10 ரூபாக கொடுத்தாலும் அது சதக்காவாகத்தான் இருக்கின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் யார் அவர்கிட்ட வந்து கேட்டாலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். அன்பானவர்களே, அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பலர்கள் யோசிப்பது, எனக்கு பண வசதி இல்லை, ஏழாமை இருக்குது, எனக்கு குறுக்குறதுக்காக வேண்டிய உணவும் இல்லை, என்ன செய்யறதுன்னு நினைக்கின்றோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மஅரூஃபின் சதக்கா, எல்லாம் நல்ல விடயங்களும் அது சதக்காவாக இருக்கின்றது. உங்களால் ஏழுமான ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் படிச்சு கொடுங்க, உங்களுக்கு ஏழுமான ஒரு விடயத்தை நாங்கள் படிச்சு கொடுத்தோம்டா, அதுவும் சதக்காவாக இருக்கின்றது. அந்த அமல் அவர் செய்கின்ற நேரம் எல்லாம் எங்களுக்கு கூடி கிடைச்சு கொண்டு தான் இருக்கும். அன்பானவர்களே, உங்களால் ஏழுமான சதக்காக்களை செய்வோம், அல்லாஹ் வாக்களித்த அந்த சுருக்கத்தை பெற்றுக்கொள்வோம், அல்லாஹ் அந்த சொன்ன அந்த சுருக்கத்தை அடைவதற்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் ஒருவர் சதக்காவை அதிகமாக்கிக் கொள்வாரோ, இவருக்கு தீய மரணத்தை விட்டு இவர் பாதுகாக்கப்படுவார் என்று, கெட்ட மௌத்தை விட்டு அல்லாஹ் இவரை பாதுகாக்குகின்றான். அன்பானவர்களை, கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்குவதற்கும் பாவங்களுக்கு மன்னிப்பாகவும் சுவர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடியதாகவும் இந்த சதக்கா எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கூலியாக லேசான வழியாக சொல்லி தந்திருக்கின்றான். அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சதக்கா செய்வது, தான தர்மங்கள் செய்வது, உணவளிப்பதை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொள்வோம். வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த அமலை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தருவானாக. வஆஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.